தனியாத தாகம் வெற்றி வேட்கை என்பார்கள். அதற்கு வாழும் சாட்சியாக திகழ்கிறார் கோவை சரவணம்பட்டியைச் சேர்ந்த அத்லட் ராமசாமி. பள்ளி பருவத்தில் கராத்தே மீதான ஆர்வத்தால் பயிற்சியில் இறங்கிய ராமசாமி பயிற்சிக்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய வார்ம்அப்புக்காக ஓட்ட பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். பயிற்சிக்காக ஓடிய ஓட்டம் புயலாக பாய்வதைக் கண்ட பயிற்சியாளர் ஓட்டப்பந்தயத்தில் கவனம் செலுத்த ராமசாமிக்கு அறிவுறுத்தியுள்ளார். வறுமை துரத்தியதால் படிப்பை நழுவவிட்டாலும் ஓட்டப்பந்தயத்தை மட்டும் இறுக பற்றிக் கொண்டார் ராமசாமி. மாவட்ட அளவில் களம் இறங்கி ஓடியுள்ளார். முதன் முதலாக 1989 தமிழ்நாடு அளவிலான போட்டியில் வெற்றி கணக்கை துவங்கிய ராமசாமி தொடர்ந்து அனைத்து விதமான ஃபார்மெட்டுகளிலும் கலக்கியுள்ளார். 2006 ஆசிய போட்டி மற்றும் 2017 சீன ஆசிய போட்டிகளில் வென்று சர்வதேச போட்டிகளுக்கு தகுதி பெற்றும் வறுமையின் பிடியால் பங்கேற்க முடியாமல் நழுவவிட்டார். வீட்டில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டந்தாங்க. அவர் வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டுருக்கிறாருங்க. நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பிளஸ் டூ கம்பெனி போயிட்டு இருந்தேன். இப்போ அது என்னால் வயசாயிடுச்சுங்க, அதனால் வீட்டில் தாங்க இருக்கிறேன். என் பணம்லாம் எதுவும் வர்றதில்லைங்க, பணமே எதுவும் வர்றதில்லை வீட்டுக்கு. ஏதோ இந்த ப்ரைஸ் டாலர் அது இதுதான் கொடுத்து விட்றாங்க, மெடல் கொடுத்துட்றாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. எப்படி தான் நம்ம ஓடி போயிருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு இது தான் வருது வீட்டுக்கு, வேறு ஒன்றும் வர்றதில்லை. யாராச்சும் வெளிநாட்டுக்கு எதுவும் போனால் தான் கிடைக்கும். அப்பா பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் நிறைய மேட்ச் போயிருக்காங்க. வெறும் அவருக்கும் இப்போ ஏசியன் லெவல் செலக்ட் ஆகியிருக்காரு. ஃபாரின் போகணும், அமௌண்ட் இல்லை, ஃபேமிலி கஷ்டத்தினால அவர் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு. அம்மாவும் வீட்டில் தான் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க. யாராவது ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். படிக்க வச்சாங்கன்னா கூட படிச்சிருவேன். ஓடி ஓடி இந்தியாவுக்கு வெற்றிகளை ஈட்டி தந்த அவரது பயிற்சி கூடங்களாக இருப்பது சாலைகளும் தரிசல் நிலங்களும் தான். வறுமை காரணமாக வாங்கிய பதக்கங்களை கூட மூட்டை கட்டியுள்ள ராமசாமி நண்பர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் உதவியுடனேயே போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். என் பையனுக்கு ஒரு ஏதோ அரசு வேலையை, எனக்கு வந்து வயது 60 ஆனால அரசு வேலைகள் எதிர்பார்க்க முடியும். எனக்கு வந்து கார் டிரைவிங் தெரியும், அதுக்கு ஏதாவது உதவி பண்ணோன்னா கார் ஓட்டுறதுக்கு வசதிகள் கிடைச்சோன்னா அது உதவிகள் செஞ்சால் அது மூலயமா எனக்கு குடும்பத்தை காப்பாற்ற முடியும். மறுபடியும் விளையாட்டுத் துறையிலே இன்னும் மேலும் உயர்த்தி விளையாட்டு 4 பேர்த்து சொல்லிக் கொடுக்கலாம்னு எனக்கு ஆர்வம் இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்க தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தில் காவலராக பணியாற்றி வரும் ராமசாமி வறுமை காரணமாக கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் ஆட்டோ ஓட்டும் தனது மகனுக்கு அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுக்கிறார். சரியான உணவும் முறையான பயிற்சியும் இருந்தால் மேலும் பல போட்டிகளில் பங்கேற்க முடியும் என கூறும் ராமசாமி தடகளத்தில் சிறந்த வீரர்களை உருவாக்குவதே தமது லட்சியம் என தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் ராமசாமிக்கு உதவிக்கரங்கள் நீள்வதன் மூலம் மேலும் பல சிறந்த தடகள வீரர்கள் உருவாவது நிச்சயம். சன் நியூஸ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.